ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாகித்ய சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான மட்டன் கிரேவி. நான் இங்கே 250 கிராம்ஸ் மட்டன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை நம்ம இப்போ மேரினேட் பண்ணிக்கலாம். மேரினேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மஞ்சள்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், அப்புறம் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் நாங்கள் யூஸ்வலாக வெறும் மிளகாய்த்தூள் யூஸ் பண்ண மாட்டோம். வரமிளகாய், தனியா, கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து அரைச்ச ஒரு பவுடராக தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வெறும் மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் காரம் நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 15 மினிட்ஸ் நம்ம மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். சைடில் ப்ரெஷர் குக்கரில் நான் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அடுத்தது தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை, சோம்பு, ஜீரகம், அன்னாச்சிப்பூ, பட்டை, லவங்கம், அது எல்லாமே ஒன்றா எடுத்துக்கிட்டேன் நான். ஸோ எல்லாத்தையுமே ஒன்றா நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அந்த மசாலாலாம் எண்ணெயில் பொரிஞ்சு வரும்போது ஒரு மசாலா ஸ்மெல் வரும். ஸோ அந்த டைமில் நீங்கள் நறுக்குன 2 வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 பச்சை மிளகாய், வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 2 தக்காளி. இதை நான் நல்லா வதக்கிக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ் அதை மூடி விட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது மிளகாய்த்தூள். நான் மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நீங்கள் வெறும் மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காரம் கம்மி பண்ணிக்கோங்க. அப்புறம் உப்பு. உப்பு ஆல்ரெடி நம்ம மேரினேட் பண்ணும்போது கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருந்தோம், அதனால் நான் இங்கே கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் உப்பு. ஸோ அதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். அகெயின் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். அந்த மிளகாய்த்தூள் ஸ்மெல் போகணும், இல்லைன்னா ஒரு மாதிரி காரம் வாசனை வரும். ஸோ மூடி போட்டு நம்ம மிளகாய்த்தூள் ஸ்மெல் போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கின பிறகு எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டைமில் நீங்கள் மேரினேட் பண்ண மட்டனை இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். நீங்கள் இதுக்கு எந்த மசாலாவும் அரைக்க வேண்டாம், ஏன்னா மசாலாலாம் அரைக்கும்போது அது கரெக்ட் குவான்டிட்டியில் இருந்துச்சு அப்படின்னா தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். சப்போஸ் நம்ம எதனா மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சொதப்பிடும். ஸோ இது நீங்கள் இப்படியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கப் தண்ணி விட்டுருக்கேன். ஒரு 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் நான் கொஞ்சம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கேன் ஃபைனலாக. அடுத்தது கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி இலையும் கருவேப்பிலையும் போட்டு நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிம்பிளான மட்டன் கிரேவி ரெடி. ஸோ நீங்கள் மட்டன் கிரேவி பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து எதுவும் ப்ரிப்பரேஷன்ஸ் தேவையில்லைன்னு நான் சொல்லுவேன்.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லா வரும். நல்லா வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்